இதை பார்க்கக்கூடிய கிங் லுக்ஸ் நாயர்களுக்கு இந்த ராஜா எஸ்ஆர்எம் நன்றியை தெரிவிச்சுட்டு இப்ப நம்ம வந்து ஜென்ஸ் அளவெடுக்கும் முறைக்கு வந்திருக்கோம். இப்ப அது அளவெடுக்கும் முறை, வெட்டு முறை, தைக்கும் முறை மட்டும் இருக்காது. இதுல எப்படி தச்சிருக்கோங்கிறத கடைசியில சொல்ல போறேன். எப்படி எல்லாம் நம்ம தைக்கணும், என்ன மாதிரி பினிஷ் பண்ணணுங்கிறத சொல்றேன். எல்லாருமே டைலரிங்ல வந்து பாத்தீங்கன்னா சட்டைக்கு மூணு அளவு நாலு அளவு தான் எடுத்து தைக்கிறீங்க. அது அவ்வளவு தூரம் சாத்தியப்படுமா எனக்கு தெரியல. சில பேருக்கு சாத்தியப்படும், சில பேருக்கு சாத்தியப்படாது. நான் சொல்ற மாதிரி அளவு எடுத்து நீங்க தைச்சீங்கன்னா ஈஸியா கட்டிங் பண்ணி வெளியே போயிடலாம். இது வந்து கடையில் நடக்கும் ரகசியம். நான் சொல்றது கடையில் நடக்கும் ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சா நீங்க மிகப்பெரிய வெட்டியாளராக மாற முடியும். ஒரு சட்டைக்கு எப்படி அளவெடுக்கணும், என்ன மாதிரி அளவெடுத்தா சீக்கிரம் வெட்டி நீ டக்குன்னு ஒரு ரெண்டே நிமிஷம் தான் சட்டை வெட்டுறதுக்கு எனக்கு வந்து மினிமம் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும். அஞ்சு நிமிஷத்துல வெட்டி ரெடி ஆயிருவேன். இப்ப அந்த வெட்டும் பயிற்சிக்குள்ள, வெட்டு அளவெடுக்கும் பயிற்சிக்குள்ள நம்ம போறோம். சட்டைக்கு எப்படி அளவெடுக்குங்கறத நான் இப்ப சொல்ல போறேன். சட்டைக்கு அளவெடுக்கிறது, சட்டைக்கு அளவெடுக்கிற பயிற்சியை பாக்கிறோம். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அளவு சட்டைக்கு வேணும். நாலு அளவு பத்தாது, சட்டைக்கு வந்து பத்து அளவு எடுக்கணும். இப்ப பத்து அளவு எப்படி எடுக்க போறேன், நேரம் எடுக்கிறத எல்லாருமே பாருங்க. எல்லா நேயர்களும் உயரம் ஃபர்ஸ்ட் வந்து ஹெச், உயரம். இந்த உயரம் எடுக்கும் போது எங்கன்னு பாத்துங்க, கரெக்டா வந்து இந்த ஷோல்டர் கரெக்டா இந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டா எடுங்க. இதுதான் உயரம். உயரம் வந்து கஸ்டமர் எவ்வளவு கேட்கறாங்க, இந்த கஸ்டமர் கேட்டிருக்காங்க. இப்ப வெட்டும் பயிற்சியில நான் உள்ள வெட்டும் பயிற்சியில வரக்கூடிய அளவுதான் இங்க சொல்லியிருக்கேன். இருபத்தி ஒன்பது ரெஞ்சு உயரம், இருபத்தி ஒன்பது ரெஞ்சு உயரம். நான் வெட்டும் பயிற்சியில இருக்க கை ஷோல்டரோட நீளம் வந்து இருபது ரூபா, கை நீளம் இருபத்தி அஞ்சு, பாடி லூஸ் முப்பத்தி ஒன்பது ரூபா, கழுத்து அகலம் பதினாறு ரூபா, ஃப்ரண்ட் லூஸ் மூணு அளவு நான் எப்பவுமே எடுத்திருப்பேன், பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டு. கை லூஸ் வந்து பதினஞ்சு ரூபா, பேக் லூஸ் இருபத்தி மூணு ரூபா, கப்பு பத்து ரூபா பத்தஞ்சு, பாக்கெட் எவ்வளோ இறக்கி ஏழை முக்கால் அஞ்சரைக்கு ஆறு, உள் பாக்கெட்டு ஒன்னே கால் பட்டி, சின்ன காலர், ஏரோ செட்டு, இது இது மாதிரி எல்லாமே எடுத்துட்டு அங்கங்கே அரைஞ்சு வச்சு நம்ம வாட்டி வெட்டி கீழே போட்டுடலாம். இப்போ அதை எப்படி பஞ்ச் பண்ண போறேன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து உயரம் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ ஷோல்டரோட அளவு எடுக்க போறோம். ஷோல்டரோட அளவு எடுக்கிறத எல்லாரும் பாருங்க. ஷோல்டர் வந்து கஸ்டமருக்கு நம்ம அளவு எடுக்கிறோம். அளவு எடுக்கும் போது கரெக்டா இங்க இருந்து வச்சுக்கோங்க. இங்க இருந்து வச்சுட்டு கரெக்டா ஷோல்டரோட முன்னாடி முன்பாகத்துக்கு போயிருங்க. அப்படி இல்லைனாக்க இப்படி பின்னாடி முன்னாடி திரும்பிட்டு இப்படியே ஷோல்டரோட அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டா அந்த ஷோல்டர் இங்க எங்க வருதோ அந்த அளவு கரெக்டா வச்சுங்க. இப்ப வந்து இதுல இருபது இருக்கு, ஆனா கஸ்டமருக்கு நம்ம எடுத்திருக்கிறது இருபது. ஓகேவா? அடுத்தது ஃபுல்லாண்ட் அளவு எடுக்க போறோம். கை நீளம் எங்க அளவு எடுப்பது? கை நீளம் இந்த கஸ்டமர் என்ன போடுறாங்களோ கரெக்டா இந்த இடத்துல, இந்த முட்டிக்கு கரெக்டா இந்த இடத்துல அளவு எடுக்கணும். இது முக்கியமான இடம். இங்க மேல ஏற்றி கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ இங்க எடுக்கிறாங்க எடுக்கலாம், இங்க எடுக்கிறாங்க எடுக்கலாம். இப்ப கை நீளம், கை நீளம் இருபத்தி அஞ்சரை. அதே மாதிரி இந்த 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 இதுக்கு வந்து இருபத்தி அஞ்சு கை நீளம் எடுத்துட்டேன். இப்ப மார்பு சுற்றளவு, மார்பு சுற்றளவு கரெக்டா, ஓகே தானே, நல்லா கரெக்டா தெரியுதுல்ல. மார்பு சுற்றளவு மேல, மார்பு சுற்றளவு கரெக்டா இங்க வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு கரெக்டா இந்த இடத்துல மார்பு சுற்றளவு கரெக்டா அந்த பாக்கெட்டுக்கு நேரம் கரெக்டா எடுக்கணும். மார்பிட்ட டைட் பண்ணி அரைஞ்சு லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதுல இருக்கிறது முப்பத்தி ஆறு, ஆனா நான் கஸ்டமருக்கு எடுத்தது முப்பத்தி ஒன்பது ரூபா. இப்ப அளவெடுக்கும் முறையா ஒவ்வொரு முறையா சொல்றேன், கரெக்டா கவனமா பாருங்க. சட்டைக்கு இப்படிதான் அளவெடுக்கணும். இப்படி வெட்டினீங்கன்னா சிறந்த தையல் கலைஞனாக நீங்க மாற முடியும். அடுத்தது காலர் எடுக்க போறேன். காலர் கரெக்டா கழுத்துல வச்சு கரெக்டா அந்த டேப்பை இப்படி வச்சுக்கோங்க. டேப்பை வச்சுட்டு கரெக்டா அந்த காலர் எங்க முடியுதோ அங்க எடுங்க, நெக்குக்கு வந்துடாதீங்க. காலர் எங்க முடியுதோ அங்க எடுக்கணும். இப்ப இது பதினேழு இருக்கு, ஆனா இதுல நான் கஸ்டமருக்கு இருக்குது பதினாறு ரூபா. இப்ப நெக்கோட அளவு எடுத்துட்டோம். இப்ப எல்லாருமே ஃப்ரண்ட் லூஸ் சில பேர் எடுக்கவே மாட்டீங்க. நான் எடுக்க போறேன், எல்லாரும் பாருங்க. இங்க ஒரு அளவு ஃபர்ஸ்ட், நேரம் மேல ஒரு அளவு, என்ன தேவையோ அந்த அளவு. கஸ்டமர் குறைச்சி கேட்டா குறைச்சி எடுங்க, கம்மி கேட்டா கம்மி எடுங்க. இங்க ஒரு அளவு, இது வந்து இடுப்பு அளவு, இது வந்து ஜெஸ்ட் அளவு. மூணு தெரியுதா? இது ஓகே. இது மூணு அளவு சட்டைக்கு ஃப்ரண்ட் லூஸ் அளவு எடுத்துக்கிறது. நான் ஃப்ரண்ட் லூஸ் எடுத்திருக்கேன் பன்னெண்டு ரூபா பன்னெண்டு பன்னெண்டு ரூபா. இப்ப கை லூஸ் எடுக்க போறோம். கை லூஸ் கரெக்டா அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதுக்கு நேரா இந்த இடத்துல கையை டேப்பை இப்படி விட்டு, டேப்பை விட்டுக்கோங்க. இந்த இடத்துல கரெக்டா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல என்ன லூஸ் இருக்கோ இதை இப்படியே எடுத்துருங்க. இந்த லூஸ் இப்படி வச்சு கை லூஸ் எடுத்துட வேண்டியது. கை லூஸ் இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துட வேண்டியது. இப்ப பேக் லூஸ், பேக்ல அவங்க கஸ்டமர் என்ன சொல்றாங்களோ கரெக்டா. இப்ப பேக் லூஸ், பேக்ல வந்து என்ன சொல்றாங்களோ இதை நம்ம இப்படியே வந்து இந்த பேக்ல இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் எல்லாமே நம்ம அளவு எடுத்துட்டா வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல அவங்க என்ன கேக்கு, இப்ப பேக் லூஸ் இங்க எடுக்கணும். பேக்ல இந்த இடத்துல என்ன வேணுமோ நம்ம எடுத்துக்கிட்டு, இப்ப இதுல இருபத்தி ரெண்டு இருக்கு. இப்ப பேக்ல பேக் லூஸ் இருபத்தி மூன்று, இருபத்தி மூன்று நம்ம எடுத்திருக்கோம். அது மாதிரி இங்க ஒரு அளவு எடுத்துக்கணும். தேவைன்னா இங்க எடுத்துக்கலாம், ஏன்னா அந்த இங்கேயும் அளவு எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இது இதுவும் சரியா இருக்கான ஒரு செக் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். இப்ப பின் அளவும் நம்ம பாத்துட்டோம்.
இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே நம்ம பேக் லூஸ் ஃப்ரண்ட் லூஸ் ஹைட்டு எல்லாமே எடுத்துட்டேன். இப்ப கப்பு கப்பு கஸ்டமர் என்ன போடுறாங்களோ அந்த கப்பை வந்து என்ன அளவு இருக்குங்கிறத கரெக்டா நீங்க எடுத்துடணும். எல்லாமே எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து தப்பே வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப பத்து இஞ்சு கப்பு கஸ்டமர் இது 9 கேட்டா 9 வச்சுக்கலாம், 9.5 கேட்டா என்ன கேட்கறாங்களோ கப்போட அளவையும் எடுத்துருங்க. அப்ப 10 இன்ச்சு கப்புங்கிறது ஈஸியா நான் எடுத்துட்டேன். ஏன்னா எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டா தப்பே வராது. அப்புறம் பாக்கெட்டு எவ்வளவு வைக்கணும், இறக்க எவ்வளவு வைக்கணும் கஸ்டமர்கிட்ட கேட்கறது நம்மளே அளவு எடுத்துடணும். இப்ப 7.75 இது இருக்கு, நான் கஸ்டமருக்கு 7.75 எடுத்திருக்கேன். அகலம் எவ்வளோ, இந்த பாக்கெட்டு என்ன வைக்கணுங்கிறத கஸ்டமர்கிட்ட, ஏன்னா இப்ப செல்லெல்லாம் வர்றதுனால அவங்க பெருசா கேட்பாங்க, அதனால அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீளம் அகலத்தை கரெக்டா எடுத்துருங்க. எடுத்துட்டோம்னா நம்ம தைக்கும் போது தப்பே வராது. அதுக்கப்புறம் ஏரோ வேணுமா ஸ்லாக் வேணுமாங்கிறத கேட்டுக்கலாம். அப்புறமேல பட்டி வந்து உள்பக்கம் வேணுமா வெளிப்பக்கம் பட்டி வேணுமாங்கிறத கேட்கலாம். இது உள்பக்கம் பட்டி, சில பேர் வெளியே இருக்கிற பட்டி கேட்பாங்க, என்ன மாடல் கேட்கறாங்களோ அதுக்கப்புறம் போயிடலாம். அப்புறம் சின்ன காலர் வேணுமா பெரிய காலர் வேணுமான்னு கஸ்டமர்கிட்ட கேட்கணும். கஸ்டமர்கிட்ட சின்ன காலர் வேணுமா பெரிய காலர் வேணுமான்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போயிடலாம். சில பேர் கப்புல என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கார்னர் கட்டு கேட்பாங்க, சில பேர் ரவுண்டு கேட்பாங்க, அதை கேட்டு கஸ்டமர்கிட்ட பண்ணிக்கணும். சில பேர் ரெடிமேட் கப்பு ரெடிமேட் மாடல் இந்த இடத்துல பட்டன் போடுறது கேட்பாங்க, இந்த பட்டன் வேணுமான்னு கேட்டு இந்த பட்டன் வச்சுக்கணும். அதே மாதிரி சைடில் வந்து இந்த இந்த தைக்கும் போது சில பேர் ஓவர்லாக் போடணுமான்னு கேட்பாங்க, நம்ம டபுள் தையல் போடணுமான்னு கேட்பீங்க. வச்சு வெட்டிட்டு அந்தந்த பாடிக்கு எப்படி நான் வைக்க சொல்லணும் அந்த மெத்தடில் அதுக்கு ஒரு கிளாஸ் பண்ணுவேன். அந்த கிளாஸில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கிட்டீங்கன்னா யாரோட தயவும் தேவையில்லை. இப்போ 28-40 இன்ச்சு பாடி வருதா, 40 இன்ச்சுக்கு இந்த பாடியை போட்டு நீங்கள் பாடி வெட்டி தச்சு கஸ்டமருக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த நிலைக்கு உங்களை மாற்ற போகிறேன். இந்த பேட்டர்ன் மட்டும் உங்கள் கையில் கிடைத்தால் யாரோட தயவும் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்கள் கடை அந்த ஊரில் வந்து ஜொலிக்கும், உங்கள் கடை நம்பர் ஒன்னாக இருக்கும். அதனால் அதை நோக்கி நகர போகிறோம். இப்போ கடைசியாக இது வரைக்கும் நான் சொன்னதை எல்லாரும் பாருங்கள், பார்த்துட்டீங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் பண்ணுங்கள். அடுத்து வெட்டும் பயிற்சிக்கு போகிறோம். வெட்டும் பயிற்சி முடித்தோடனே அந்த சட்டை வந்து வெட்டு வெட்டின பிறகு தச்சு வரப்போகுது. அந்த தச்சு அதை காட்ட போகிறேன், ஓ எப்படி தச்சிருக்காங்க, உள்ளே எப்படி ஓவர்லாக் போட்டிருக்காங்க, அது வரைக்கும் நான் உள்ளே வந்து பெரட்டி வரைக்கும் காட்டுவேன். எப்படிலாம் எங்கள் கடையில் தைக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணுறாங்க, ஃபினிஷிங் பண்ணி தைக்கிறத வந்து காமிக்கிறேன். ஏன்னா ஒரு கடவுளுக்கு நான் தைக்கிறேன், கஸ்டமர் நான் கடவுளாக தான் பார்ப்பேன். அவங்க கொடுக்குற காசுல தான் நான் சாப்பிட்டு இந்தளவுக்கு பெருசாக பெரியானது கஸ்டமரால் தான். அதனால் அதை நோக்கி நகருவோம். வாடிக்கையாளர் ஒவ்வொரு வாடிக்கையிலையும் தெய்வமாக நினைச்சிங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாக மாறுவீங்க. இல்லாட்டி ஏதோ கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னு நினைச்சிங்கன்னா வாழ்க்கையில் பெருசாக மாறவே முடியாது. அதனால் வாடிக்கையாளர் தெய்வமாக நினைச்சு பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையில் பெரிய சிறப்புக்கு வந்துடுவீங்க. இப்போ வெட்டும் பயிற்சிக்கு போகிறோம். வெட்டும் பயிற்சி முடித்தவொடனே இதோட டெமோவும் காட்டப்படும். எல்லாவும் அந்த கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். சிறந்த தையல் கலைஞனாக மாறுங்கள், சிறந்த கட்டிங் மாஸ்டராக மாறுங்கள். எல்லாருமே பேர் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஆளுக்கு மூணு பேர் தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்குறேன். ஒரு ஆளுக்கு வந்து 3 பேர் தான் கிளாஸே நடத்துவேன், அதுக்கு மேலே கிளாஸ் நடத்த மாட்டேன். ஏன்னா 5 பேர் 6 பேர் 8 பேர் உட்காந்தாங்கன்னா அந்த கிளாஸே வந்து நல்லா இருக்காது, புரியாமல் போயிடுவாங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து அவ்வளோ பேர் வர, மெட்ராஸ் எல்லா ஊர்லேருந்து வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்துலாம் வந்து படிக்கிறதுக்காக அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. மலேசியா சிங்கப்பூர் எல்லாருக்குமே அந்த பேட்டர்னை வந்து சில பேர் கொரியரில் இருக்காங்க, கொரியர்லேயும் அனுப்ப போகிறேன். கொரியர்ல அனுப்பிச்சு அதை கொரியர் மூலமா அவங்களுக்கு மட்டும்தான் ஆன்லைன் கிளாஸ் நடக்கும். ஆன்லைன் கிளாஸ்னா ஆன்லைன் கிளாஸ் கிடையாது, நான் அவங்களுக்கு வந்து வாசப்புலியமா அவங்களுக்கு கிளாஸ் பண்ணுவேன். வேற வழி இல்ல, மெட்ராஸ்ல இருந்து நான் என்னால வர முடியலன்னா அவங்களுக்கு கொரியர் வந்து சேரும். ஆனா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு தனி, மீது என்னங்கறத அவங்க மெயில் அனுப்புவாங்க. மெயில வந்து என்ன சார்ஜுங்கிறத பாத்துங்க. இப்ப வந்து நீங்க இந்த பேட்டர்ன் இருந்தால் என்ன ஆகுதுனாக்கா உங்க தலையெழுத்தே மாறும். இந்த பேட்டர்ன் கையில வச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறும். இந்த பேட்டர்ன் கையில் இருந்தால் யாருடைய தயவும் தேவையில்லை. பேட்டர்ன் உங்க கையில இருந்தா யாருடைய தயவும் தேவையில்லை அப்படிங்கிற நிலைக்கு நான் உங்களை கொண்டு போறேன். வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை சந்திச்சீங்க, அங்கெல்லாம் எவ்வளவு இடத்துல வந்து பணத்தை வந்து இழந்தவங்க ரொம்ப பேர் வெற்றி அடைஞ்சதாக சரித்திரம் கிடையாது. இங்க வந்தா நீங்க வெற்றியாளராக தான் போறீங்க. எப்பவுமே நான் சொல்லிட்டு இருக்கேன், வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கேன். வெற்றியாளராக தான் உங்களை அனுப்புவேன். அதை நோக்கி இப்ப நகர போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் பாருங்க, இப்படி வரிசையா நான் மாட்டிருக்கேன். இது மாதிரி 28-50 வரைக்கும் பேட்டர்ன் இருக்கும். எந்த பாடிக்கு உங்களுக்கு தேவையோ அந்த பாடி வந்து நீங்க அளவெடுத்து, இப்ப இதுல ஒரு ஃபார்முலா வச்சிருப்பேன். இந்த ஃபார்முலாவில் ஜாக்கெட்டுக்கு அளவெடுத்தோடனே எந்த ஃபார்முலாவுக்கு இப்ப எந்த பாடிக்கு தேவையோ அந்த பாடியோட அட்டவணை எடுத்து நீங்க பாட்டு வெட்டலாம். வெட்டி தச்சு நீ அந்த வாடிக்கையாளர் கொடுத்தீங்கன்னா அழகா இருக்கும். அது என்னன்னா உயரம் மாறும், கை நீளம் மாறும், கை லூஸ் மட்டும் இடுப்பு லூஸ் இந்த 4 நிலை மட்டும் தான் மாறும், கழுத்து அகலம் மாறும். இதை மட்டும் எப்படி நகர்த்துறதுங்கிறது உங்களுக்கு பயிற்சி. அதுதான் ஒரு நாள் பயிற்சி, காலம்பரம் 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம். இதோட பேக்கேஜ் என்னென்ன கிடைக்குங்கிறத சொல்ல போறேன். இந்த பேட்டர்ன் பயிற்சியில் சேர்றவங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது
இந்த அட்டை விட இந்த அட்டை 28-50 வரைக்கும் அட்டை கிடைக்கும், அட்டை கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்கேல் கிடைக்கும். அதுக்கப்புறம் பென் டிரைவர்ல வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே பென் டிரைவர்ல இங்க கொண்டு, பென் டிரைவரோட நீங்க வந்தீங்கன்னாக்க பென் டிரைவர்ல ஸ்டிச்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதிய அட்டவணை, பழைய புதிய அட்டவணை, இரண்டாவது அட்டவணை எல்லாமே ஒரு செட்டு கம்ப்ளீட்டா செட்டு வந்திருக்கும். அப்புறம் ஜாக்கெட்டுக்கு நாங்க நீங்க எப்படி அளவு எடுக்க போறீங்கிறது 11 நிலை கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங் உள்ள இது கொடுத்துருவோம். இது ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் இதுல வச்சு இந்த மாதிரி ஒரு இது வந்து நீங்க கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு அட்டையில பேக்கிங் பண்ணி எல்லாமே உங்களுக்கு பக்காவா இது கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த அட்டவணை எப்படி, அட்டவணையில எப்படி நீங்க அட்டையை நகர்த்த போறீங்க, நகர்த்த போறீங்கிறதுக்கு இதுக்கு இது அட்டையை எப்படி நகர்த்தணும் அதுக்குள்ள ஃபார்முலா, அதே மாதிரி ஃப்ரண்ட் பேக் எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா வச்சு அந்த கிளாஸ் நடக்கும். இந்த நோட்ஸும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் கொடுக்கறோம், சர்டிபிகேட்டும் கொடுத்துறேன். சர்டிபிகேட்டோட வந்து என்ன பண்றோம்னா சர்டிபிகேட் வெறும் சர்டிபிகேட் கொடுக்காம சீல்டு ஒன்று கொடுக்குறோம். இந்த சீல்டையும் சீல்டு வந்து என்ன மெமெண்டோலாம் இது வந்து ஸ்டிக்கர்லாம் அடிக்க வேண்டியிருக்கு, அடிச்சு எல்லாமே கொடுத்துருவோம். அப்புறம் கழுத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மரியாதை பண்ணி அனுப்பணுங்கிறதுக்காக இந்த மரியாதை பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு சீல்டும் அவங்களுக்கு கொடுத்துருவோம். இது வெளியில இது எல்லாத்துக்குமே இங்கே வர்றவங்களுக்கு எல்லாமே பண்றோம். இந்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு எல்லாமே எலிஜிபிளா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம போட்டோ எடுத்து உங்க போட்டோவும் கையில கொடுத்து என்னுடைய விஷயங்கள் வந்து நீங்க போய் அந்த கடையில மாட்டிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி நான் கொடுக்க போறோம். இவ்வளோத்தையும் கொடுத்து உங்களுக்கு பேக்கேஜ், இது ஃபுல் பேக்கேஜ் வந்து பேட்டர்ன் செட்டு வாங்குறவங்களுக்கு இதை நம்ம கொடுக்குறோம். இது வந்து இது வந்து கொரியர்ல கேட்கறவங்களுக்கு வந்து கொரியர்ல என்ன நடக்குன்னா இங்கே கிளாஸ் நடக்கிறது கிடையாது. அவங்க வீடியோ மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமாக நான் எப்படி இந்த பேட்டர்னை நகர்த்துறது எப்படி பண்றதுங்கிற விஷயத்தை வந்து இப்போ வெளிநாட்டில் கேட்குறாங்க, மெட்ராஸில் வெளி ஊர்களில் கேட்குறாங்க. அவங்களாம் ஒருவேளை வர முடியல சார், எனக்கு பேட்டர்ன் தான் வேணும்னு கேட்குறாங்க. 28-50 வரைக்கும் பேட்டர்னை கொடுத்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பேக்கேஜில் வச்சு கொரியரில் அனுப்பிச்சிருவோம். வெளியே இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் நீங்கள் தனியாக கொடுத்து தான் ஆகணும், இங்கே வர்றவங்களுக்கு கொரியர் சார்ஜ் கிடையாது. அதனால வெளியே வெளியிருந்து வர்றவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வெளியே இப்போ வெளியூருக்கு அனுப்புனோம்னா அதுக்கு என்ன கொரியர் சார்ஜோ நீங்கள் கொடுத்துடணும், அது உங்களை சார்ந்தது எங்களை சார்ந்தது. ஏன்னா வந்து பேட்டர்ன் வந்து 4 கிலோ வரும், 4 கிலோ பேக்கிங் சார்ஜ் வந்துடும். அந்த பேக்கிங் சார்ஜை நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். பொறுப்பேற்றிட்டுன்னு நான் நீங்கள் புக் பண்ணிடுவோம், நீங்கள் வாங்கிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ விஷயத்தை அனுப்பிச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ விஷயத்தையும் நான் அனுப்புவேன். அதை வச்சு எப்படி பயிற்சி பண்ணுறேங்கிறது அது வந்து என்கிட்ட பேட்டர்ன் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பயிற்சி போகும். வெளியாளர்களுக்கு அந்த பயிற்சி வெளியிட மாட்டேன். எப்படி அட்டையை நகர்த்தணும், என்ன மாதிரி பண்ணணும், என்ன மாதிரி பார்க்கணுங்கிற நோட்ஸ் வந்து நோட்ஸோடு அவங்க நீங்கள் வச்சிருப்பீங்க. இப்போ இந்த நிலையில் இருந்து நீங்கள் எல்லாருமே வந்து இந்த பேட்டர்ன் வாங்குறவங்க வந்து அது பேட்டர்ன் வாங்கினது வரைக்குமே கிடையாது, உங்களுடைய கடைசி வரைக்கும் நான் உங்களுடைய தொடர்பில் இருந்துக்கிட்டே இருப்பேன். உங்கள் கடை கடைசி வரைக்கும் நீங்கள் வெற்றியாளராக மாறும் வரை நான் உங்களுடைய தொடர்பில். நீங்கள் என்ன சந்தேகம் கேட்டாலும் என்னுடைய நேர் நீங்கள் எந்த அத்தனை சந்தேகங்களும் உங்களுக்கு தீர்த்து வைக்கப்படும். இதில் சேர்றவங்களுக்கு வந்து ஆரி ஒர்க்கு எப்படி பண்ணுறது, ஆரி ஒர்க்கில் எப்படி சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு ட்ரிக்கை சொல்லித்தருவேன். அந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஆரி ஒர்க்கில் அதிகமான காசை நீங்கள் ஊட்டி பெரிய லெவலுக்கு போயிடலாம். எல்லாமே கடை எப்படி நடத்தணும், என்ன மாதிரி போகணும் அப்படிங்கிற எல்லா ரகசியத்தையும் இந்த பேட்டர்ன் பயிற்சியில் சேர்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் சுடிதார் பேட்டர்ன் வந்து நான் இன்னும் வெளியிடுறது கொஞ்சம் ஏன்னா ஜாக்கெட்டை முடிச்சு ஒவ்வொரு பாடமா நீங்கள் நகர்ந்தால் தான் கரெக்டாக போவீங்கிறதுக்காக தான் இப்போ ஜாக்கெட் பாடத்தையும் நான் வந்திருக்கேன். அடுத்த சுடிதார் பேட்டர்ன் இருக்குது, அந்த சுடிதார் அட்டவணை வெளியிடும் போது உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அவசரமே படாதீங்க, ஏன்னா இதை முதல்ல நீங்கள் சரியான பிறகு தான் அடுத்த இந்த சுடிதார் கொடுத்தா நீங்கள் அதுக்குள்ளே வருவீங்க. ரெண்டையும் கொடுத்தா ரெண்டு பாடத்தை விட்டுட்டு கடைசியில் ஒன்றுமே தெரியாமல் நின்றுவீங்க. அதனால் இப்போ வந்து ஜாக்கெட் பாடத்தை நோக்கி நம்ம நகருவோம். அதுக்கப்புறம் சுடிதார் பேட்டர்ன் வந்து 28-50 வரைக்கும் நாங்கள் பேட்டர்ன் கொடுக்குறேன்னு பேட்டர்ன் கொடுத்துருவோம். முத முதல் பேக்கேஜ் இதுதான் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து இது நான் ஒயிட்டில் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த ஒயிட்டில் வந்து இதுதான் வந்து எங்களுக்கு ஒரிஜினல். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே முத வந்து மஞ்சள் கலரில் கொடுக்கறதுக்காக மஞ்சளில் தான் கொடுக்க போகிறேன். அந்த பேட்டர்ன் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். எல்லாருமே ஒயிட்டை தான் காமிச்சிடும், ஒயிட்டை தான் கொடுக்க சொல்கிற மாதிரி நிலைக்கு நீங்கள் போயிடாதீங்க. ஏன்னா முத கொடுக்கறது வந்து ஜாக்கெட் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், சுடிதார் ப்ளூ கலரில் இருக்கும், சட்டை சிவப்பு கலரில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பேண்ட் வந்து ரோஸ் கலர்ல இருக்கும். அப்படி 4 கலர்ல கொடுக்க போறோம். இப்ப ஒயிட்ல காமிச்சு என்ன சார் ஒயிட்ட கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. இது வந்து எங்களுடைய விஷயம், அதுல இருந்து தான் அப்லோட் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாருக்குமே மஞ்சள் கலர் ஜாக்கெட்னா மஞ்சள் கலர்ல தான் இருக்கும் என்கிட்ட. அதனால எல்லாருமே ஒயிட்ட கொடுங்க, ஏன்னா ஒயிட்ட காமிச்சிட்டு மஞ்சள் கொடுக்குறீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஜாக்கெட் அட்டை ஜாக்கெட் ஒரு பேட்டர்ன் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும். இது எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக திருப்பி சொல்றேன். என்ன சார் நீங்க வீடியோல காமிக்கும் போது ஒயிட்ட காமிச்சிங்க, ஒயிட் கொடுக்காம மஞ்சள் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நான் முத முத கொடுக்கறதுனால மஞ்சள் எதுக்கு கொடுக்குறேன்னாக்கா மங்களகரமா இருக்கணுங்கிறதுக்காக மஞ்சளை கொடுக்குறேன். ஒயிட்டை விட அது இது ஒரே அட்டை தான், ஆனா மஞ்சளை கொடுக்கறதுக்காக கொடுக்குறேன். முத ஜாக்கெட் பூரா மஞ்சள் கலர்ல இருக்கும், சுடிதார் பூரா ப்ளூ கலர்ல இருக்கும், சர்ட் பேட்டர்ன் வந்து எல்லாமே
சிவப்பு கலர்ல இருக்கும், கடைசியில வந்து பேண்ட் பேட்டர்ன் வந்து பிங்க் கலர்ல இருக்கும். எல்லாமே நாலு கலர்ல கொடுக்க போறேன், நாலு கலரும் ஒவ்வொரு கலர் அப்பதான் ஒரு கலரிங்ல இருந்தாதான் நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த நிலையில கொடுக்க போறேன். யாரும் வந்து இந்த பார்த்துக்கிட்டு ஒயிட் வந்து எங்களுடைய ஒரிஜினல், இந்த ஒரிஜினலுக்கு அப்புறம் இது அதுல இருந்து ஆசை எடுக்கப்பட்டது மஞ்சள். எல்லாருமே இந்த நிலையை நோக்கி நகருவோம். கூட போட்டுக்கங்க. இப்போ உயரம் வந்து 29.5, 29.5 ஒரு இஞ்சி கூட வச்சு 30.5 வச்சுக்கோங்க. ஒரு இஞ்சி ஏறோனால ஒரு இஞ்சி, ஏன்னா ஏறோ தைக்கிறதுக்காக அரை அரைஞ்சி தைப்பாங்க, ஒரு இஞ்சி கூட வச்சுக்கோங்க. இப்போ கழுத்தோட அகலம் வந்து கழுத்து இறக்க போகிறோம். கழுத்து ஷோல்டர் இறக்குறது வந்து 30-40 inches பாடி 2.5 inches இறக்கிக்கோங்க. இதெல்லாம் என் ஃபார்முலாவில் அட்டவணையில் வெளியிடும் போது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதனால் இப்போதைக்கு வந்து நான் இப்போ 40 inches பாடினா 2.5 inches இறக்கிக்கோங்க. இப்போ 40 inches பாடி முண்டா இறக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1.5 inches மைனஸ் பண்ணி 8.5 inches வச்சுக்கோங்க. இதை 8 8 17, இது இங்கே 8 இறக்குனது அப்படியே 17 ஆகிக்கோங்க. இடுப்போட பகுதிக்கு 17 வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான முறையில் நான் அளவு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும், வெட்டு முறையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நோக்கி நம்ம நகர போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2.5, கழுத்து இறக்கம் 2.5, இது வந்து முண்டா இறக்கம் வந்து 8, 10 1/10 வந்து 1.5 inches மைனஸ் பண்ணிங்கன்னா 8 வரும். இது வந்து 8 ப்ளஸ் 8 17 inches இருக்கும். 17 inches வயிறு, இது வயிறு, இது வந்து முண்டா, இது ஷோல்டர் இறக்கம், இது வந்து கழுத்து பகுதி. இப்போ கழுத்து பகுதி வைக்க போகிறோம். இது பாட்டம், இது ரொம்ப ஈஸியாக டக்கு டக்குன்னு வெட்டி நீ வெளியே வந்துடலாம். இப்போ 2.5 inches நம்ம இங்கே இறக்கிருக்கோம். இந்த 2.5 inches அப்படியே இங்கே 4 inches சேர்த்து வச்சுருங்க, 2.5 inches இங்கே வச்சுருங்க, 2.5 inches இங்கே வச்சுருங்க. இப்போ ஷோல்டர் வந்து 20.5 ஷோல்டர் 20.5, இது பாதி 10 1/2 ப்ளஸ் வந்து ஒரு 1.5 inches சேர்த்து வச்சுங்க. நீங்கள் 1.5 inches பிடிக்கிறாங்க 1.5 inches வச்சுங்க, 4 inches பிடிக்கிறாங்க 4 inches வச்சுங்க. 10 1/2 ப்ளஸ் ஒரு கால், நான் கால் தான் வைப்பேன், 10 1/2 10.5 வச்சுட்டேன். இந்த இடம் 10.5. இங்கே வந்து பாடி லூஸு, பாடி லூஸ் நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன் 12.5. இந்த 12.5 விட 1.5 inches சேர்த்துங்க, 13 வச்சுருங்க. இந்த இடத்துல 13 1.5 inches தையலுக்காக வச்சுக்கோங்க. இங்கே அடுத்தது வயிறு எடுத்திருக்கேன், வயிறு வந்து 12 ப்ளஸ் 1.5 12.5 inches இந்த இடத்துல வச்சுக்கோங்க. எல்லாமே நான் எடுத்திருக்கேன், அப்படி அப்படியே வச்சு நீங்கள் வெட்ட வேண்டியதான், ஈஸியாக வெட்டி வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் பாட்டம் 12.5 எடுத்துருக்கேன், இது 12.5 1.5 inches சேர்த்துக்கோங்க, 1.5 inches சேர்த்தா 13 அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டேன். இப்போ வந்து எல்லாமே ஸ்கேல், இப்போ எல்லாம் புள்ளி வச்சுட்டேன், இப்போ ஸ்கேல் போட போகிறேன். இப்போ இதுக்கு இதுக்கு கிராஸு, இந்த ஷோல்டருக்கும் இதுக்கு நான் டைரெக்டாக கிராஸ் போட்டேன், இந்த கழுத்து பகுதிக்கும் இந்த ஷோல்டருக்கு கிராஸ் போட்டேன். இப்போ வந்து முண்டா வந்து முண்டா ரவுண்டு எடுக்க போகிறோம். முண்டா ரவுண்டுக்கு பாடியில் வந்து இப்போ பாடி 40 inches வச்சுங்களேன், 40 inches அதில் 1.5 inches கம்மி 1.5 inches தள்ளி வச்சுங்க. இது 10 inches 9 inches வச்சுட்டு இந்த நேரம் அப்படி கிராஸ் போட்டுருங்க. 9 inches வச்சிங்கன்னா சரியாக இருக்கும், 1.5 inches தள்ளிங்க வச்சுன்னா இந்த கிராஸ் கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல ஸ்கேல் இப்படி பள்ளமாக தான் போகணும், ஏன்னா இந்த இடத்துல சதை இருக்காது, யாருக்குமே சதை இருக்காது, ஜென்ஸுக்கு இந்த இடத்துல சதையே இருக்காது. அதனால இந்த இடத்துல பெண்டு போடுங்க, நேராக ஸ்கேல் போடாதீங்க. நேராக ஸ்கேல் போட்டிங்கன்னா இந்த இடத்துல நல்லாவே இருக்காது. ரெடிமேட் ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா அசிங்கமாக, ரெடிமேட் ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாமல் அது காரணம் என்னன்னா அது நேராக தலகாணி வர மாதிரியே இருக்கும். நான் சொல்லி இந்த இடத்துல ஒரு பெண்டு போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நான் இங்கே ஒரு பெண்டு போட்டேன், இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்கேலை நான் இப்படி வச்சிருப்பேன். இந்த பெண்டு எதுக்குன்னா இந்த இடத்துல ஜென்ஸுக்கு வந்து சீட் இருக்கும், அந்த சீட்டுக்காக இப்படி போட்டேன். இந்த பக்கம் பெண்டு, இந்த பக்கம் சீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டேன். இப்போ கழுத்து நான் வரைய போகிறேன். கழுத்து இந்த இடத்துல இருந்து 1.5 inches மேலே ஏற்றிட்டு கரெக்டாக அந்த 2.5 inches கொண்டு அழகாக அப்படி வச்சுருங்க. இப்போ இங்கே 2.5 inches வச்சோம், இங்கே 2.5 inches வச்சோம். இந்த 2.5 inches ஃபாலோ பண்ணுங்கள், இது 2.5 inches ஃபாலோ பண்ணுங்கள். ஷோல்டர் எல்லாம் வச்சுட்டேன். இப்போ ஏரோ நான் வரைய போகிறேன். ஏரோ வந்து இந்த இடத்துல இருந்து இந்த எண்டிலிருந்து 2 inches மேலே வச்சுட்டு இந்த ஏரோ வந்து இதுக்கு பாதி, இதுக்கு சென்ட்ரு வச்சுக்கோங்க. இதுக்கு சென்ட்ரு வந்து 13 பாதி 6.5, இந்த 6.5 inches கரெக்டாக அப்படியே கொண்டு போய் அழகாக அந்த ஏரோ இப்படி வச்சுருங்க, அழகாக ஏரோ வச்சிட்டோம். இப்போ முண்டா வரைய போகிறோம். முண்டா வரைகிறது இங்கேருந்து இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க, 7 inches அதில் பாதி 3.5 inches வச்சுக்கோங்க. 3.5 inches வச்சுக்கிட்டு, ஏன்னா சட்டைக்கு ரொம்ப குடஞ்சி வெட்டக்கூடாது, ஏன்னா முண்டா தையல் வர்றதுனால அதுக்கு தேவையில்லை. முண்டா தையல் வர்றதுனால நம்ம உள்ளே குடையக்கூடாது, குடையாமல் தான் வெட்டணும். வச்சுட்டேன், டிராயிங் போட்டேன். இப்போ வந்து தையல் எங்கே தப்பாங்கனாக்கா இந்த இடத்துல நம்ம 1.5 inches வச்சுருக்கோம். இங்கே ஒரு தையல் தப்பாங்க, இங்கே ஒரு தையல் தப்பாங்க, இங்கே ஒரு தையல் தைச்சிடுவாங்க. இப்படி தான் தப்பாங்க தைக்கிறத, நான் எப்படி போடுறேன் பாருங்க, தைக்கிறது இப்படி தான் தப்பாங்க. இப்படி தான் இந்த இடத்துல தான் தையல் வரும். தையலுக்கு நான் 1.5 inches ஏற்கனவே வச்சுட்டேன். இப்போ எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிருக்கு. தையல் இங்கே தப்பாங்க, இது வெளியே நான் வச்சுருக்கேன். இப்போ வெட்டுறது எல்லாம் டிராயிங் போட்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். இப்போ கழுத்து இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து அழகாக இப்படி வந்து அழகாக இப்படி ரவுண்ட் திருப்பிடுங்க. இது கடையில் வெட்டும் ரகசியம். இந்த கடையில் வெட்டுற ரகசியத்தை எப்பவுமே நீங்கள் சிறந்த உங்கள் கடை நல்லா ஓடணும்னா
சிறந்த நல்லா வெட்டினீங்கன்னா அதுக்கு நல்லா வெட்டி அளவெடுக்கும் முறையும் சரியா இருந்துச்சுன்னா உங்க கடை எப்பவுமே நம்பர் உள்ள இருக்கும். அதனால எல்லாருமே நல்லா வெட்டணுங்கிற நினைக்கிறேன். தைக்கிறேன் சார் தைக்கிறேன் சார்னு சொல்லாதீங்க. தைக்கிறது யாரை விட்டு வேணாலும் தைச்சிடலாம். நம்ம நல்லா வெட்டினா மட்டுமே தான் சிறந்த தையல் கலைஞனாக மாற முடியும். நல்லா கட்டிங் மாஸ்டரா நீங்க மாறிட்டீங்கன்னா உங்க கடை எப்பவுமே சிறந்து விளங்கும். கஷ்டப்பட்டு நீங்க அதிகமா கூலி வாங்க முடியும். இது ஜென்ஸ் கடைக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நான் ஜாக்கெட் போட்டிருக்கேன். என்னுடைய பாடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். சுடிதார் இருக்கும், ஜாக்கெட் இருக்கும், சட்டை இருக்கும், பேண்ட் இருக்கும், எல்லாமே என்னுடைய பயிற்சியில இருக்கும். அதனால எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்து சிறந்த தையல் கலைஞனாக மாறுங்கள். என்னுடைய வீடியோல வந்து எல்லா விஷயமும் வரும். அதனால எல்லா விஷயத்திலும் நீங்க வெற்றியாளராக மாறப்போகிறீர்கள். இப்போ பேக் வெட்ட போறோம். அப்படியே நம்ம வெட்டினோம். வெட்டினதை வந்து திருப்பி அப்படியே போட்டுங்க. இது அகலம் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஒரே ஒரு பக்கம் ஒரு இந்த பக்கம் ஃப்ரெண்டு இந்த பக்கம் பேக் எடுத்துடலாம். அந்த 36 பணத்தில் ஃப்ரெண்டு தனியா பேக் தனியா தனித்தனியா தான் எடுக்கணும். ஆனால் இதுல வந்து நம்ம அகலம் ஜாஸ்தி, அகலம் ஜாஸ்தினால நம்ம வந்து 60 60 அகலத்தில் இங்க ஃப்ரெண்டு இங்க பேக்கை போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ பேக் லூஸ் நான் ஏற்கனவே நான் எடுத்து வச்சுட்டேன். பேக் லூஸ் 23 இங்க இப்போ 23 11.25 அதோட ஒரு 6 சேர்த்துங்க. 12.5 இங்க வச்சுக்கோங்க. 12.5 அப்படியே வைங்க. எதுவுமே நம்ம அளவெடுக்க கஸ்டமருக்கு போய் சிரமமே பட வேணாம். இங்க 12.5 வச்சுட்டேன், இங்க 12.5 வச்சுட்டேன். எதுவுமே நீங்க கஷ்டப்பட வேண்டியது, அரைஞ்சு தையலுக்காக வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வெட்டி கீழே போட வேண்டியதான். சட்டை வெட்டுறதுக்கு 5 கூட ஆகாது எனக்கு. இப்போ நான் வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். சில பே பண்றோம். சோல்டர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இங்கிருந்து எல்லா சட்டைக்குமே 1.5 கீழே இறக்கிங்க. இந்த இந்த கழுத்து அகலத்திலிருந்து 1.5 இங்க இறக்கிக்கங்க. 1.5 இறக்கி நேரம் ஒரு போடு. இந்த கழுத்துல இருந்து கீழே 1.5. இப்போ பேக்கில் சோல்டர் வச்சுருப்போம். பேக்கில் வந்து சோல்டர் 20 10.5. இப்போ வந்து சட்டைக்கு மட்டும் ஃப்ரண்ட்டை போட்டு தான் பேக் வெட்டணும். ஏன்னா பேக்குக்கு டிராயிங்கே தேவையில்லை. இது என்னடா இப்படி போட்டு வெட்டுறாருன்னு நினைக்காதீங்க. வேற இப்படி தான் வெட்டணும். இப்படி வெட்டினா ஈஸியாக வெட்டிடலாம். அதனால ஈஸியாக வெட்டுறதுக்காக சொல்கிறேன். ரெண்டே அளவு எடுத்துட்டு ஃப்ரண்ட்டை போட்டு அப்படியே வெட்டிட வேண்டியதான். இப்போ இங்கேருந்து 1.5 இறக்கிக்கிட்டோம். எல்லா சட்டைக்குமே 1.5. இது சின்ன பாடியாக இருந்தால் 1.5, பெரிய பாடி போக போக 2 இறக்கிக்கலாம். 2 இறக்கிட்டு நம்ம வெட்டிடலாம். இப்போ வந்து சோல்டருங்க வச்சுட்டு ஏன்னா பேக்கில் வந்து எப்பவுமே நேராக போடணும், ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். ஏன்னா இங்கே சதை இருக்கும், அதனால ஸ்ட்ரெயிட்டாக தான் போடணும். லைட்டாக ஒரு புள்ளி வேணால் கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே நான் வச்சுட்டேன், 12.5 இங்கே வச்சுருக்கேன். எல்லாமே இங்கே 12.5 இங்கே வச்சுருக்கேன். 12.5 வச்சுட்டு இது வேணால் டிராயிங் போட்டுக்கலாம். டிராயிங் உங்களுக்காக தான் டிராயிங் போடுறேன். நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் டிராயிங் போடுறேன். இந்த இடத்துல டிராயிங்கு போட்டுட்டு அப்புறமே என்ன வெட்டின பிறகு இன்னொரு வாட்டி டிராயிங் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து அவ்வளோதான். பேக்கு நான் 2 இங்கே வச்சேன், இங்கேயும் வச்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்டை போட்டு வெட்ட போகிறேன். நீங்கள் நல்லா வெட்டினா மட்டுமே தான் உங்கள் கடை சிறந்து விளங்கும். திருப்பி திருப்பி சொல்கிறேன். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம், கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். அதனால எல்லாருமே நல்ல கட்டிங் மாஸ்டர்மான நல்ல திறமையான ஆள்கிட்ட வந்து கற்றுக்கணும்னு நினைங்க. கத்துக்கிட்டீங்கன்னா சிறந்து நல்லபடியா நீங்க பெரிய லெவலுக்கு வந்துடலாம். அவ்வளவுதான். இந்த முண்டா வீடு வெட்டிட்டேன். அப்படியே போக போறோம். இந்த கஸ்டமர் 4 கொடுத்துருக்காங்க. இப்ப 2 போட்டு நான் வெட்டிட்டு இருக்கேன். இது பிஹெச்ல இருக்கிற யூனிஃபார்ம் உருப்படி. அதனால கொஞ்சம் லூஸா தான் வச்சிருப்பேன். இப்ப இங்க வெட்டிட்டேன். இப்ப ஏரோ வெட்ட போறேன். போட்டு காட்டுறேன் இது பேக்கு. இந்த இடத்துல தான் தப்பாங்க. தைக்கிற கோடு இங்கே போட்டுறேன். இங்கே தான் தப்பாங்க. இந்த இடத்துல எப்பவுமே பள்ளமாக தான் இருக்கணும். இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் இதில் தான் தப்பாங்க. தைக்கிற கோடு இது
வச்சுட்டேன். இப்போ வந்து பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோல்டரு, ஷோல்டரோட அளவு வந்து 20.5 10.5 வச்சு. அப்போ பின்னாடி வந்து தையலுக்கு தேவையே இல்லை, ஏன்னா பின்னாடி பின்பக்கம் வரும், அதனால தையலுக்கு எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டியதே இல்லை. பேக்கில் வந்து 23.5 பாதி 11.5 ப்ளஸ் அரைஞ்சி வச்சுங்க. இந்த இடம் வந்து 12.5, இது வயிறு ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ன இருக்குமோ வந்துடும். இங்கேயும் 12.5. இப்போ தைச்சவொடனே 23.5 மாறிடும், 11.5 இங்கே தைச்சவொடனே இங்கே வரும், கரெக்டாக 11.5 வரும், இங்கே 11.5 வந்துடும். ஷோல்டர் வந்து 10.5 இருக்கும், எல்லாமே கட்டவணும். இது முண்டா வந்து 1.5 மைனஸ் பண்ணி அதுலேருந்து 1.5 மைனஸ் பண்ணிக்கிறோம், 1.5 மைனஸ் இங்கே மைனஸ் பண்ணிட்டு இதை வச்சிட வேண்டியது. இப்போ பேக்கு நல்லபடியாக பார்த்துட்டீங்க, பேக்கும் பாருங்கள் அழகாக இருக்கும், எதுவுமே தப்பாது, பர்ஃபெக்டாக இருக்கும். பேக்கு பாருங்கள் பர்ஃபெக்டாக போட்டிருப்பேன். இது பேக்கோட அளவு. இப்போ ஃப்ரெண்டை வச்சு காட்டுறேன் பாருங்கள், இது ஃப்ரெண்டு வந்து பக்காவாக இது ஷோல்டர் இறக்கியிருக்கேன், இது முண்டா இறக்கியிருக்கேன், இது இடுப்பு பகுதி, அது பாட்டம் பகுதி. இந்த மாதிரி தான் சட்டை வெட்டணும். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த முறையில் வெட்டினீங்கன்னா சிறந்த தையல் கலைஞனாக நீங்கள் மாற முடியும், சிறந்த கட்டிங் மாஸ்டர் ஆக முடியும். ஒரு பயிற்சி எடுக்கும்போது சில விஷயங்களை சொல்லியே தான் தீரணும். அப்படி தான் அப்படி பண்ணால் மட்டும்தான் பயிற்சி புரியும். இப்போ அங்கே ஃப்ரெண்டு பேக் எடுத்துகிட்டேன், இப்போ கை வந்து இந்த இடத்துல எடுக்க போகிறேன். கை வந்து நான் எப்போவுமே நேராக போட மாட்டேன், இப்படி லைட்டாக கிராஸாக தான் போடுவேன். எதுக்குன்னா இந்த கிராஸா போட்டா கையில வந்து முட்டியில வந்து நல்லா இசிஞ்சு கொடுக்கறதுக்காக நான் அப்படி போடுவேன். இப்படி போ, இது வந்து லேட்டஸ்ட் மாடல். நீங்க நேரா போட்டீங்கன்னா இசியா, ரெடிமேட்ல நேரா தான் போடுவாங்க, அது நல்லா சாத்தியப்படாது. இந்த கை நீங்க போட்டு பாருங்க, அழகா இருக்கும், கை அப்படியே மடிச்சு விடுறதுக்கு அழகா இருக்கும். இப்ப கை நீட்டினா 25.5. இவர் என்ன கேட்டான்னா கப்பு 2 இன்ச்சு கேட்டிருக்காங்க. கப்பு 2 இன்ச்சுனா 25ல 25 இன்ச்சு கை நீளம், 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 23 இன்ச்சு வச்சுக்கோங்க. 23 அரைஞ்சு தையலுக்காக சேர்த்து வச்சு 23 இன்ச்சு வச்சுக்கோங்க. 23 இன்ச்சு வச்சு நேராக இங்கே ஒரு கோடு கோடு. இப்போ 40 இன்ச்சு பாடி, 40 இன்ச்சு பாடிக்கு 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இது லூஸாக இருக்கிறனால அரைஞ்சு சேர்த்து வச்சுக்கலாம். இந்த கம்பெனி யூனிஃபார்ம்னால அரைஞ்சு சேர்த்தே வச்சுக்கலாம். 9.5 நான் வச்சுருக்கேன், 9.5 வச்சா போதும். இந்த இடத்துல கப்பு வந்து 40 இன்ச்சு பாடி, 10 இன்ச்சு கப்பு. இந்த இடத்துல 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு வச்சுட்டு கை லூஸ் நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன், 15.5 15.5 இங்கேருந்து கை நீளத்து கை லூஸ் வைக்கிற இடம் அப்படின்னா கை நீளத்தை இங்கேருந்து 9.5 இறக்கிக்க, இல்லை 10 இன்ச்சில் இறக்கிக்க, நேராக அப்படி வச்சு ஒரு கோடு போட்டு கை லூஸ் வந்து 7.5 15 இன்ச்சு எடுத்திருக்கேன், 7.5 பாதி அதோட அரைஞ்சி சேர்த்து வச்சுங்க. 8.5 வச்சுக்கோங்க, 8.5 வச்சுட்டேன். இப்போ நான் பாருங்கள், நான் எல்லாரும் போடுற மாதிரி நான் போட மாட்டேன், இது மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்கேலில் வந்து இந்த இடத்துல ஒரு பெண்டு, இப்படி ஒரு பெண்டு, இந்த இடத்துல இந்த இடம் வச்சுட்டு இந்த ஸ்கேலை வந்து இங்கே ஒரு, ஏன்னா இந்த முட்டி இருக்கும், இந்த முட்டி வந்து இந்த இடத்துல சதை இருக்கும், இந்த சதைக்காக நான் ஸ்கேலை இப்படி திருப்பி போடுவேன். இந்த மாதிரி நீங்கள் கை வெட்டி பாருங்கள், அழகாக இருக்கும். அந்த கை பூரா நேராக வெட்டாதீங்க, நேராக வெட்டினீங்கன்னா கை வந்து டைட் ஆயிரும். இப்படி இந்த பாருங்க, இங்கே கம்மி, இங்கே பெண்டு, இங்கே ஒரு பெண்டு, இந்த இடத்துல வந்து சதை இருக்காது, அதனால சதையில் இருக்கேன் நான் இப்படி வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி கை வெட்டி பாருங்கள், கை வந்து இதில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த கையே இந்த மாதிரி ஃபுல்லாண்டு வெட்டி பாருங்கள், அழகாக இருக்கும். கையை கிராஸ் பண்ணி இப்படி வெட்டி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாமே டிராயிங் போட்டேன், இது லெங்க்த் வந்து 23.5 வச்சுட்டேன், இது 6 இன்ச்சு, இது 8.5, இது 9.5, ரவுண்டு வந்து 40 இன்ச்சு பாடினா 6 இன்ச்சு கூடையே இருக்கணும், 10.5 ரவுண்டு, இந்த ரவுண்டு வந்து 10.5. இப்போ இதுக்கெல்லாம் நான் ஃபார்முலா வச்சுருக்கேன், இந்தந்த இடத்துல என்ன வைக்கணுங்கிற ஃபார்முலா இருக்குது. இத்தனை இன்ச்சு பாடி வந்து அவ்வளோதான் லூஸ் வரும், என்ன தான் வருங்கிற அட்டவணை இருக்குது. அந்த அட்டவணையை நான் வெளியிடலை. இப்போ ஜாக்கெட் அட்டவணை மட்டும்தான் வெட்டியிருக்கேன், சுடிதார் அட்டவணை, அதுக்கப்புறம் தான் சட்டை அட்டவணையை வெளியிடுவேன். இப்போ நம்ம 2 சட்டை வெட்ட போகிறோம், அதனால் ரொம்ப கெட்டியான துணி, அதனால் நம்ம மெதுவாக தான் வெட்ட முடியுது, மெதுவாக வெட்டுறேன். நீங்கள் நல்லா வெட்டினா மட்டுமே தான் சிறந்த தையல் கணங்களாக மாற முடியும். அதனால் கட்டிங் பண்ணுறதுல நல்லா பண்ணணும்னு நினைங்க. அப்போ தான் கட்டிங் பண்ணி நல்லபடியாக வரணும்னு நினச்சா நீங்கள் வந்தே தீரணும். வந்துட்டீங்கன்னா நீங்கள் நல்ல சிறந்த தையல் கணங்கனா நான் மாற்றிடுவேன். இப்போ ரவுண்டு வெட்டிட்டேன், இங்கேயும் ரவுண்டு வெட்டுறேன். பள்ளம வெட்டணும், பள்ளம வெட்டினா அழகா இருக்கும் சட்டை கை பாத்தீங்கன்னா அழகா போகும். இது ஜென்ஸ் சட்டை, ஜென்ஸ்ல கடையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் ஜென்ஸ் கடைக்காரங்க இந்த மாதிரி கை வெட்டி இருக்க மாட்டாங்க. நான் ஒரு புதிய மாடல்ல வெட்டுறேன், இது வந்து கயிறு வந்து இது மாதிரி வெட்டி தச்சு பாருங்க, ஃபுல்லா இந்த அழகா போகும். நேரா வெட்டாதீங்க, நேரா வெட்டுறத விட கையை வந்து இந்த மெத்தட்ல கையை வெட்டி காட்டுற பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கும், அற்புதமா இருக்கும்.
இந்த மெத்தட்ல நீ கை வெட்டீங்கன்னா அழகா இருக்கும், ஃபுல்லாண்ட் வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க பள்ளம் ஸ்கேல் போட்டிருப்பேன், இங்க பள்ளம் கை லூசுக்கிட்ட பள்ளம், இந்த இடத்துல ஒரு பெண்டு, இப்படி வந்து இப்படி கம்மி பண்ணி அழகா வந்து முட்டிக்காக இந்த முட்டிக்காக ஒரு லூஸ் வச்சிருப்பேன். இப்ப கவர் தட்டு எடுக்க போறேன், கவர் தட்டு எல்லாம் எடுக்கிறது திருப்பி திருப்பி சொல்றேன். பயிற்சி ஒரு வாத்தியார் வந்து பாடம் நடத்துறாங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொன்னாதான் மக்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை நோக்கி நீங்க எல்லாருமே நகருங்க, அப்பதான் உங்க வாழ்க்கை சிறப்பா அமையும். அதனால கிளாஸ் எடுக்கணும்னா இவ்வளவு நேரம் தான் ஆகும், இப்படிலாம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இதுல படிச்சவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, கிராமத்து மக்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் இது புரியுதுன்னா சில விஷயங்கள் சொன்னாதான் புரியும். அதுக்காக நீங்க வீடியோல இப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்கன்னா சொல்லாதீங்க, அது தவறான செயல். ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா இப்படிதான் சொல்லணும், ஒரு வாத்தியார் வந்து இப்படிதான் டீச்சிங்கே பண்ண முடியும். இப்படி பண்ணாதான் நீங்க நல்ல முறைக்கு போக முடியும். அதை நோக்கி நல்ல எண்ணங்களா நீங்க பேசுங்க, நல்லதை நோக்கி நகருங்க. இப்ப முண்டா வெட்டிட்டேன், கவர் தட்டு எடுத்துட்டேன், இப்ப இங்க ஒரு கவர் தட்டு எடுக்க போறேன். போட்டேன், இப்போ கவர் தட்டு எடுத்துட்டேன், இப்போ வந்து இந்த இடத்துல தான் தப்பாங்க, அந்த தைக்கிற விஷயத்தையும் போறேன். இப்படி தான் தப்பாங்க, இந்த இடத்துல தப்பாங்க. எல்லாமே வரைஞ்சிட்டேன், இப்போ வந்து கப்பு ஓப்பன் வெட்ட போறோம், கப்பு ஓப்பன் வெட்ட போறோம். கப்பு ஓப்பனுக்கு வந்து இதில் பாதி இந்த இடத்துல அந்த இதை வந்து அர்க்காட் பண்ணிக்கோங்க, கை வெட்டினதில் பாதி வச்சுட்டு அதுக்கு பாதி இப்படி வச்சுக்கோங்க, வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. கை ஓப்பன் அஞ்சரஞ்சு வச்சுக்கோங்க, அஞ்சரஞ்சு கை ஓப்பன், கை ஓப்பன் அஞ்சரஞ்சு. ஓகே, இப்போ கை வெட்டிட்டேன், கை வெட்டிட்டு இப்போ ஷோல்டர் வெட்ட போகிறோம். ஷோல்டர் வெட்டது எல்லாரும் பாருங்க, இப்போ கை அந்த பக்கம் வெட்டினோம், ஷோல்டருக்கு சிங்கிள் எடுத்துங்க, டபுள் எடுக்க தேவையில்லை, சிங்கிளில் வந்து டபுள் எடுத்தா போதும், ரெண்டு சட்டனால இப்படி எடுத்துருவோம். இப்போ ஷோல்டர் கை அளவு எடுக்கிறோம், ஷோல்டர் வந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க, ஷோல்டர் அளவு வந்து 20.5, 20.5 பாதி அப்படியே, இப்போ 20.5 ஷோல்டரு, பத்தே கால் வச்சா போதும். இங்கே இங்கே ஏன்னா கீழே வந்து சதை இருக்காது, அதனால பத்தே கால் வைக்கிறேன், அப்படியே வச்சுருவேன், என்ன எடுக்கிறோமோ அந்த அளவு வச்சுருங்க. இப்போ ஷோல்டரோட அகலம் 40 இன்ச்சுனாக்கா 6 இன்ச்சு வச்சுக்கோங்க, 6 இன்ச்சு வச்சுட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டேன், இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், இங்கே இங்கேருந்து கரெக்டாக வந்து 2 இன்ச்சு இறக்கிங்க, 2 இன்ச்சு இறக்குனா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை, 2 இன்ச்சு இறக்கிட்டேன், 2 இன்ச்சு வச்சுட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க, இந்த இடத்துல நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கூட வைக்கணும், இங்கே கம்மியாக வைக்கணும், இங்கே கூட வைக்கணும். இப்போ 20.5 இங்கே 10.5 ப்ளஸ் 6 வச்சுங்க, 10.5 இங்கே வச்சுக்கோங்க, 10.5 வச்சு இங்கே வந்து நம்ம ஏற்கனவே அந்த ஃப்ரெண்டில் வச்சா 2.5, அந்த 2.5 அப்படியே வச்சுங்க, 2.5 இதுக்கு அழகாக அப்படி ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டு இங்கே நம்ம 2.5 தான் வச்சுக்கோ, அந்த 2.5 கூட நீ வச்சுக்கோங்க, ஏன்னா சில பேர் கம்மி தப்பு பண்ணிடுவீங்க, அதனால 2.5 வச்சுக்கோங்க. 2.5 வச்சுட்டு இங்கே அழகாக இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க, ஃப்ரெண்டில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட்டோம். இப்போ இதுக்கு இதுக்கு லைட்டாக அப்படி கிராஸாக கோடு, ஏன்னா இங்கே கம்மி இங்கே பெருசு, இங்கே முன்னாடி பெருசாக வரும், பின்னாடி சதை இருக்காது. இப்போ அழகாக இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுருவோம், 2.5 இறக்கியிருக்கேன், இது 2.5, இது வந்து 2.75, இது வந்து 10.5, இது 10.5, எல்லாமே கரெக்டாக போட்டு ஷோல்டர் வரைஞ்சிட்டேன். இது 6 இன்ச்சு லெங்க் வந்து 6 இன்ச்சு, 6 இன்ச்சு இந்த அகலம் வந்து 6 இன்ச்சு. இப்போ ஷோல்டர் வெட்டிடுவோம், வெட்டப்பட்டது. அப்புறம் கப்புல கப்பு காலர்லாம் தனியாக வச்சிருவேன், கப்பு காலர்லாம் தனியாக வச்சிருவேன். இப்போ எல்லாமே வெட்டிட்டோம், இப்போ வந்து ஃப்ரெண்டு பேக் ஃப்ரெண்டில் வச்சு காட்ட போகிறேன், ஃப்ரெண்டில் வந்து கரெக்டாக எப்படி இருக்குது, சரியாக இருக்கா சரியா இல்லையான்னு ஒரு வாட்டி செக் பண்ண போகிறேன். எல்லாமே ஃப்ரெண்டு எல்லாம் வச்சிட்டோம், இப்போ ஃப்ரெண்டு இது ஃப்ரெண்டை வெட்டிட்டோம், பேக்கை வெட்டிட்டோம், பேக்கும் வெட்டிட்டோம், கரெக்டாக கோடு வச்சுட்டேன். இப்போ கையும் வெட்டியிருக்கோம், கையும் வந்து அதே மாதிரி கோடு போட்டு காமிச்சிருப்பேன், கரெக்டாக கோ கையில் தான் கையும் கோடு கோடுகளாக இருக்கும், அழகாக வந்து கோடுகளாக தைக்க போகிறாங்க. இப்போ ஷோல்டர் நான் உங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன், ஷோல்டர் எந்த அளவு கரெக்டாக இருக்குங்கிறத நான் காட்ட போகிறேன். இப்போ இந்த இடத்துல அர்க்காத் பண்ணிடுவாங்க, பட்டிக்கு அர்க்காத் பண்ணிடணும், அர்க்காத் இந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிடுவோம். இது வந்து உள்ளே மடிச்சிருவாங்க, பட்டி வந்து உள்ளே இப்படி மடிச்சிருவாங்க, பட்டி ஒட்டிடுவாங்க, பேஸ்ட் ஒட்டிடுவாங்க. இப்போ வந்து கழுத்து நம்ம வச்சு காட்ட போகிறோம், கழுத்து வந்து பர்ஃபெக்டாக இருக்கா, கழுத்து வந்து நம்ம வெட்டினது சரியாக இருக்கான்னு ஒரு செக் பண்ண போகிறோம், இங்கே வச்சு பார்க்கணும்.
இப்போ இங்கே வச்சு இங்கே 4 இன்ச் வந்து ஒரு புள்ளி வந்து இங்கே வெளியே தான் வரணும், இது கரெக்டாக வச்சுட்டோம், ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் இங்கே வச்சு காட்ட போகிற மாதிரி அந்த கழுத்து வந்து பர்ஃபெக்டாக போய் உட்காரும், இந்த இடத்துல போய் இப்படி அழகாக இந்த ரவுண்டு போய் அழகாக உட்காரும், இப்படி பார்த்தாலும் இருக்கும் இப்படி பார்த்தாலும் இருக்கும், அந்த கழுத்து வந்து கரெக்டாக போய் உட்காரும். இப்போ ஷோல்டரும் முண்டாவும் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி, முண்டா எப்போவுமே அரைஞ்சு கம்மியாக இருக்கணும், வெட்டி தான் சட்டையை பொறுத்தளவு வெட்டாமல் ஏற்றக்கூடாது, வெட்டி தான் ஏற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே வச்சு காட்ட போகிறோம், எல்லாரும் பாருங்க. இப்போ ஷோல்டரு ஷோல்டரு இங்கே வச்சுட்டோம், இதான் சென்ட்ரு. இப்போ கை முண்டாவும் அதுவும் வச்சு காட்ட போகிறேன். கை வச்சுட்டேன், இப்போ ஷோல்டரு எல்லாமே வச்சு காட்ட போகிறேன், எல்லாரும் பாருங்க. இப்போ கை இங்கே வச்சாச்சு, இப்போ முண்டா இங்கே வச்சுருவாங்க, ஷோல்டர் இங்கே வச்சுருவோம். இந்த ஷோல்டரை வந்து இப்படி தான் வைப்பாங்க, இப்படி தான் தைக்க போகிறோம். இந்த தைக்கிறது வந்து இந்த இடத்துல தப்போம், இந்த இடத்துல ஷோல்டர் தைச்சிட்டா ஷோல்டர் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ கை தைக்க போகிறேன், இங்கே இந்த இடத்துல ஷோல்டர் வந்துருச்சு, தைக்கிறது இங்கே தப்பாங்க. 4 இன்ச் தையலுக்காக விட்டுருவோம், 4 இன்ச் தையலுக்கு வச்சது, இது வரைக்கும் ஷோல்டர் வந்துடுது, இதுக்கப்புறம் தான் முண்டா. இது முண்டா, இப்போ முண்டா வச்சு காட்ட போகிறேன், முண்டாவும் பேக்கு வச்சு காட்ட போகிறேன். சட்டைக்கெல்லாம் இப்படிலாம் பார்க்கணும், நான் பார்க்க மாட்டேன், சட்டை தைக்கிறவங்களே பார்த்து வெட்டி தைச்சிக்குவாங்க. இப்போ முண்டா பிடிச்சி காட்ட போகிறேன், முண்டா அரைஞ்சி வெட்டுற மாதிரி தான் வைக்கணும். இப்போ எல்லாமே இங்கே பாருங்க, பர்ஃபெக்டாக போய் முண்டா உட்கார போகிறது காட்டுங்க. இங்கே வந்து கை வந்துடும், இங்கே வந்து ஷோல்டர் இந்த இடத்துல வந்துடும், ஷோல்டர் அப்புறம் அதுக்கு மேலே உள்ளதை வந்து நாங்கள் வச்சு காட்டுறேன். இதுக்கப்புறம் வந்து இது இப்படி வச்சு பார்க்கணும், அரைஞ்சி இதில் வெட்டுற மாதிரி வச்சுருப்பேன். இந்த இடத்துல சட்டைக்கு வெட்டி தான் ஏற்றணும், பர்ஃபெக்டாக எல்லாம் போய் அப்படியே உட்காரும். இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்டணும், இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா அழகாக இருக்கும். இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா சட்டை பார்க்க பார்க்க வந்து எதுவுமே இல்லை, அப்படியே அரைஞ்சி வச்சு வெட்டிக்கிட்டே இருக்கணும், கஸ்டமருக்கு வந்து எதுவுமே தப்பாது. இப்படி தான் எல்லாமே இருக்கணும், சட்டைக்கு இப்படி தான் அழகாக போய் மேட்ச் ஆகணும், எல்லாமே இப்படி அழகாக மேட்ச் ஆகணும். இந்த மாதிரி தான் சட்டை வெட்டணும், சட்டை வெட்டினீங்கன்னா நச்சுன்னு போய் அழகாக அப்படி உட்காரணும். ஷோல்டர் அதே மாதிரி ஷோல்டர் இங்கே வச்சோம்னா ஃபிட்டிங் ஆகும். இது ஷோல்டர், ஷோல்டர் தனியாக நான் வெட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து பாருங்கள், சட்டை அங்கேருந்து வருது, இப்படியே தச்சு இந்த ஏரோவில் தச்சு போட்டுருவாங்க. இப்போ எப்படி சுடிதார் காட்டணும், ஜாக்கெட்டு காட்டணும், சட்டைக்கு இந்த முறையில் தான் தைக்கணும். இப்படி தச்சுங்கன்னா சிறந்த தையல் கலைஞராக மாற முடியும், சிறந்த கட்டிங் மாஸ்டராக மாற முடியும். இந்த மாதிரி தைக்கணும், இது மாதிரி வெட்டணும்னு ஆசைப்படுங்க. இது மாதிரி வெட்டினாதான் வெட்டு நீங்கள் சிறந்த கட்டிங் மாஸ்டராக மாறினாதான் பெரிய டெய்லராக மாற முடியும். நான் நல்லா தைக்கிறேன் நல்லா தைக்கிறேங்கிறது வேற, தைக்க தெரிஞ்சால் மட்டும் போதாது, வெட்டுறது நல்லா வெட்டினா மட்டும்தான் சிறந்த தையல் கலைஞராக மாற முடியும். இப்போ கேன்வாஸ் காலர்லாம் வச்சு காட்ட போகிறேன், எல்லாரும் அந்த அதை முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கப்பு, கப்பு வந்து 4 சட்டை, இது வந்து 4 சட்டை, 4 சட்டை 1 கப்பு 2 கப்பு 3 கப்பு 4 கப்பு 10 x 5 கப்பு 10 x 5 கப்பு கேன்வாஸும் நான் வச்சிருவேன். அது மாதிரி 4 காலர் வச்சுருக்கேன் பாருங்க, 1 காலர் 2 காலரு 3 காலரு 4 காலரு 4 காலர் கிராஸ் கட்டிங்லாம் 16 இன்ச் காலரு 16 இன்ச் காலர் வந்து கரெக்டாக 16 இன்ச் பாருங்கள் கரெக்டாக எழுதியிருக்கோம். இந்த மாதிரி எழுதி தான் வச்சுருக்கேன். அது மாதிரி அதில் சைடில் வந்து வைக்கிற இந்த கேன்வாஸில் இந்த சைடில் வைக்கிறதுக்கு 4 சட்டைக்கு வச்சாச்சு. இப்போ நூல் கண்டும் வச்சுட்டேன், ஒரு சட்டை ஒரு நூல் வந்து 2 சட்டை தைக்கலாம், 2 சட்டைக்கு 2 நூல் 4 நூல் வச்சுட்டேன். இது எல்லாமே வச்சு நான் கொடுத்து அனுப்பிச்சிருவேன், கொடுத்து அனுப்பிச்சு சாயங்காலம் தச்சு வந்துடும். என் கடைச்சி இப்போ காஜா எடுத்து பட்டன் கட்டி என் கடைக்கு வந்துடும், நான் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடுவேன். இந்த மாதிரி நான் எங்கே நான் வெட்டினா யார்கிட்ட கொடுத்தாலும் நல்லபடியாக தச்சு கொண்டு வந்துடுவாங்க. வெட்டு முறை சரியாக இருக்கணும், வெட்டு முறை சரியாக இருந்தால் நீங்கள் எங்கே கொடுத்தாலும் தச்சு வந்தால் நல்லபடியாக. எதுக்கு சொல்லுன்னா ஒரு பெரிய பெரிய ஓனர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க எந்த விஷயத்தையும் செய்கிறதில்ல, எங்கேயா கொடுத்து ரெடி பண்ணி கடையில் மாட்டி விட்டுட்டு விற்றுறாங்க, விற்று அவங்க காசாக்கிறாங்க. அந்த முறையில் போனோம்னா பெரிய வெட்டியாளராக மாறிடலாம். எல்லாருமே இந்த கட்டிங்கை பிடிச்சி இந்த கட்டிங்கை பார்த்துட்டீங்க. இப்போ வந்து இப்போ கேலர் கேன்வாஸும் வச்சு காமிச்சிட்டேன், இது தச்சு வந்தவொடனே டெமோவும் காட்டுவேன். டெமோ வந்து பின்னாடி காட்டுவேன், எப்படி தச்சிருக்காங்க, உள்ளே எப்படி காமிக்க போகிறேன், வெளியே எல்லாம் காமிக்க போகிறேங்கிறத காமிக்க போகிறத எல்லாரும் பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எல்லாருமே உள்ளே வந்து நம்ம வெட்டு பயிற்சி பார்த்துட்டு இருந்தோம், வெட்டு பயிற்சிக்கு அப்புறம் உங்களை டெமோ காட்டுறேன்னு சொன்னேன். இப்போ டெமோ வந்து தச்சு வந்துருச்சு, தச்சு வந்ததை பாருங்கள். எல்லாருமே காலர் வந்து எவ்வளோ தூரம் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், காலர் வந்து எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள், பக்கா ஃபினிஷிங் இருக்கும். அது மாதிரி பட்டி பாருங்கள், பட்டியுமே இந்த ஏன்னா இதுக்கு வந்து கேன்வாஸ் தேவையில்லை, கேன்வாஸ் இல்லாமல் அழகாக வச்சுருப்போம். காஜா பட்டன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பட்டன் அடிச்சிருப்பேன். ஏன்னா சின்ன சின்ன 3 இன்ச்சுக்கு ஒரு வாட்டி தான் கேப்பை நான் வச்சிருப்பேன், பெருசாக வச்சிங்கன்னா ஓப்பன் ஆகிரும் நல்லா இருக்காது, அதனால் எல்லாமே பண்ணிருப்பேன். அதனால் பாக்கெட் என்ன அளவு நான் எழுதியிருந்தேன், 7 முக்கால் இருக்குன்னா அந்த 7 முக்கால் தான் இருக்கும், கரெக்டாக என்ன அளவு எழுதியிருக்கணும் அதெல்லாம் தச்சியே கீழே வந்திருக்கும்.
நான் அளவு எழுதியிருப்பேன். ஏழை முக்கால் பாருங்க, கரெக்டாக ஏழை முக்கால் பாக்கெட் வச்சிருப்பாங்க, எதுவும் தப்பாகுது. அது மாதிரி பாக்கெட்டோட அளவு நான் என்ன எழுதியிருக்கேனா, 5:30 to 6:15 எழுதியிருந்தேன், அந்த 6:30 தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கப்பு பார்த்தீங்கன்னா 10:30 எழுதியிருந்தேன், கப்பு கரெக்டாக வந்து 10:30 தான் வச்சிருப்பாங்க. எல்லாமே வந்து நான் பக்காவாக ஏரோலாம் பாருங்க, கரெக்டாக உருட்டியிருப்பாங்க, பக்காவாக ஏரோ உருட்டியிருப்பாங்க. என் ஸ்டிச்சிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இதை நான் வெட்டினேன். எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, வெட்டு எல்லாருமே என்ன சொல்றீங்க சார், ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க, ஸ்டிச்சிங் வீடியோ போடுறீங்கன்னு சொல்றீங்க. ஆனால் ஸ்டிச்சிங் வீடியோ நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு பெரிய ஓனர்லாம் என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு லலிதா ஜுவல்லரியோ ஒரு ஜிஆர்டியோ, பெரிய பெரிய ஓனர்கள் அது மாதிரி எல்லா துறையிலையும் பாருங்க, அவங்க கடை வச்சிருக்காங்க, அவங்களாம் தங்கத்தை செய்யறாங்க, ஒரு டாலர் அவரா உட்காந்து ஓனர் செய்யறாரு, ஓனர்லாம் செய்யறது இல்ல, பாம்பேல யாரோ செய்யறாங்க, அதை மாட்டி காசு ஆக்கிடுறாங்க. நம்ம அதே மாதிரி நம்ம தைக்கிறோம், வெட்டு நல்லா நல்லா வெட்டுற ஆள் மட்டும்தான் நம்பர் ஒன்னா இருக்க முடியும். கட்டிங் யார் கையில இருக்கோ அந்த கடை எப்பவுமே நம்பர் ஒன்னா இருக்கும். அளவெடுக்கு முறையும் வெட்டு முறையும் சரியா பண்ணிட்டீங்கன்னா தைக்கிறதுக்கு 100 டெய்லர் இருக்காங்க. நல்லா தைக்கிற டெய்லர்ட்டு 10 ரூபா கூட கொடுத்து தச்சு வாங்கி உங்க கடையில டெலிவரி பண்ணிடலாம். அதனால தைக்கிற முறை எனக்கு நல்லா தைக்க தெரியும், நல்லா தைக்க தெரியும் சொல்லிட்டு நீங்க வெட்டு முறையில தப்பு பண்ணீங்கன்னா நீங்க வெட்டியாளராகவே மாற முடியாது. இப்ப பாருங்க, நான் எப்படி என்னட்ட நேத்து வெட்டினேன், வெட்டும் பயிற்சி பாத்தீங்க, நான் எல்லா காலர் கன்வாஸ் நூலு அதே மாதிரி நூலு காலர் கன்வாஸ் நம்ம தரமா வாங்கி கொடுத்து கொடுத்துடணும். ஏன்னா அவங்க ஏதாவது பொருளை போட்டானா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக எல்லா பொருளும் நம்ம தான் வாங்கி கொடுத்து தைக்கிறதுக்கு மட்டும் காசை கொடுத்துடணும். இப்ப எல்லாமே நான் வச்சு இது போச்சு பாருங்க, தச்சு வந்து டெமோ காட்டுறேன், நான் தைக்கல, இது நானா உட்காந்து தச்சேன், நான் தைக்கல, ஒரு தட்டை கொடுத்து அவர் தச்சு கொண்டு வந்துட்டாரு. அது மாதிரி கோடு போட்டு விட்டுருங்கிற விஷயத்த நான் சொல்றேன், கோடு போட்டு வைக்கீங்கன்னா அந்த கோட்ல தச்சு கீழே வந்துடும். இப்ப பாருங்க, எல்லாமே பாத்துட்டீங்க, பேக்ல பாருங்க, பேக்ல கரெக்டா முண்டா பாருங்க, முண்டா கரெக்டா தையல் போட்டிருப்பாங்க, இங்க தையல் போட்டு பக்காவான தையல் இருக்கும். எல்லாமே ஷோல்டர்ல தையல் பாருங்க, கரெக்டா இருக்கும், எந்த வகையான மாற்றமும் இருக்காது. பின்னாடி பாருங்க, ஷோல்டர்ல கரெக்டா எல்லாமே பக்காவா இருக்கும். இந்த ஏரோ பாருங்க, எல்லாமே இருக்கும். இப்ப உள்ள திருப்பி காட்ட போறேன், அது எல்லாரும் பாருங்க. வந்து உள்ள நாங்க பெரட்டி காட்டிருக்கேன், உள்ள பாருங்க, முண்டாக்கு வந்து ஓவர்லாக் போட்டுருவோம், கரெக்டா ஓவர்லாக் நான் போட்டு டீசல் தான் எல்லாமே தச்சிருப்பாங்க, எல்லாமே பக்காவான ஓவர்லாக்ல இருக்கும். நான் போட்ட பாருங்க, இந்த கோடு மார்க் பாருங்க, இந்த கோட்ல தான் தச்சிருப்பாங்க, எந்த வகையான மாற்றம் இருக்காது. உள்பாயிட்டு வச்சிருக்கோம், எல்லா சட்டைக்கும் நான் உள்பாயிட்டு இல்லாம சட்டையே தைக்க மாட்டேன். எதுனா உள்பாயிட்டு வச்சா தூங்கிக்கிட்டே போலாம், பஸ்ல தூங்கிக்கிட்டே போலாங்கிறதுக்கு உள்பாயிட்டு இல்லாம நான் சட்டையே தைக்க மாட்டேன். கஸ்டமர் கேட்கறாங்களோ இல்லையோ எல்லாமே உள்பாயிட்டு. உள்ள பாருங்க, தையல் பாருங்க, பக்காவா இருக்கும், உள்ளேயும் பக்காவா இருக்கும், வெளியும் பக்கா, கப்பு எப்படி தைச்சிருக்காங்க பாருங்க, பக்காவா இருக்கும். எல்லாமே ஓவர்லாக் வந்து பக்காவா ஓவர்லாக் போட்டு தான் தைக்கணும். எல்லாமே வந்து பினிஷிங்கா இருக்கணும், பினிஷிங்கா இருந்தா கஸ்டமர்கிட்ட வந்து நல்ல கூலி வாங்கலாம், நம்ம முன்னாடியே அட்வான்ஸ் வாங்கி தைக்கலாம். அதான் மெயினான விஷயம். எல்லாமே பாருங்க பக்காவா இருக்கும். ஏரோ கூட உருட்டியிருப்பாங்க, ஏரோ வந்து பாருங்க எவ்வளோ அழகா உருட்டியிருக்காங்க பாருங்க, ஏரோ கூட எவ்வளோ அழகா உருட்டி எந்த அளவுக்கு நிலையை நான் கொண்டு போயிருக்கேன்னு பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்ம என்னோட விஷயங்கள் அனைத்துமே பேசப்படும், இந்த வீடியோவும் பேசப்படும். எல்லாமே பார்த்துட்டீங்க, எல்லாமே பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே போட்டுறாங்க. இந்த எல்லாம் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது ஜென்ஸ் சக்தி, ஜென்ஸ் வந்து வெட்டும் பயிற்சியும் அளவெடுக்கும் முறையும் பாத்தீங்க, வெட்டும் பயிற்சியும் பாத்தீங்க, இப்போ வந்து ஸ்டிச்சிங் எப்படி பண்ணாங்கிறதையும் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தைக்கிற முறையை வந்து அப்புறமே வீடியோ காமிக்கப்படும். யாரும் தைக்கிற முறையை நான் காமிக்க விட மாட்டேன், நிச்சயமா காமிப்பேன். இந்த முறை இது வந்து ஜென்ஸ் கடையாளங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னாக்க கடைசியாக இது சொல்கிறேன், இதில் வந்து பேட்டர்ன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஜென்ஸுக்கு எல்லா பேட்டர்னும் என்கிட்ட இருக்குது, 28 to 50 வரைக்கும் என்கிட்ட பேட்டர்ன் இருக்குது. இந்த பயிற்சி வந்து என்கிட்ட நேரடியாக வரணும், நேரடியாக வந்து பயிற்சி பண்ண பிறகு தான் அட்டையை கொடுப்பேன். அதனால் இன்னும் இந்த அட்டவணையும் நான் வெளியிடல, ஜென்ஸுக்கு ஒரு அட்டவணை இருக்குது, அந்த அட்டவணை இன்ன வரைக்கும் நான் வெளியிடலை. இந்த இது வரைக்கும் தான் நான் எல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். அப்புறம் வேணும்னா அப்புறமே நான் அட்டவணையை வந்து ஜாக்கெட் பாடம், சுடிதார் பாடம், அதுக்கப்புறம் தான் சட்டையோட அட்டவணையும் நான் வெளியிட போகிறேன். அப்புறம் பேண்டோட அட்டவணை, இதெல்லாம் கொஞ்சம் காத்திருந்து தான் கிடைக்கும், அவசரப்படக்கூடாது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே வரப்போகுது, அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இந்த பயிற்சி வேணும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட நேரில் வந்து, ஜென்ஸ் சட்டை ஜென்ஸ் கடைக்காரங்களாம் நல்லபடியாக இன்னும் கடை நம்மளுக்கு பெருசாக வரணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து என்கிட்ட பயிற்சி பண்ணிக்கலாம். பயிற்சி பண்ணிங்கனாக்கா உங்கள் கடை எப்போவுமே சிறந்து விளங்கும், நீங்களும் சிறந்த வெற்றியாளராக மாறுவீர்கள், சிறந்த தையல் கலைஞராக மாறுவீர்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இது கடையில் நடக்கும் ரகசியம். இந்த கடையில் நடக்கக்கூடிய ரகசியத்தை தெரிஞ்சா மட்டும்தான் சிறந்த வெற்றியாளராக மாற முடியும், சிறந்த கட்டிங் மாஸ்டராக மாற முடியும். இது எல்லாமே இந்த குருநாதருக்கு தான் இது நான் சமர்ப்பணம். இந்த குருநாதருக்கு எனக்கு குருநாதருக்கு நன்றி சொல்லிட்டு, முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த பயிற்சிக்குள் செல்வோம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் இருங்க. இது ஜென்ஸ் வெட்டும் பயிற்சி, இது வரைக்கும் பாத்தீங்க, தைக்க வெட்டும் பயிற்சி, அளவெடுக்கும் பயிற்சி எல்லாத்தையும் பாத்துட்டீங்க. இது எல்லாமே பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, திருப்பி கிங்லுக்கு நன்றி சொல்லிட்டு, குருநாதருக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த பயிற்சிக்குள்ள. நன்றி, வணக்கம்.